పెరియార్ యూనివర్సిటీ సేలం 6360011 అక్రియేటెడ్ విత్ ఎన్ యాక్ విత్ ఏ గ్రేట్ స్టేట్ యూనివర్సిటీ ఎన్ఐఆర్ఎఫ్ 86 ఏఆర్ఐఏఏ ర్యాంక్ 4 అడ్మిషన్ ఫార్ ద ఇయర్ 2021 ஆல் கம்யூனிகேஷன் வில் பி சென்டர் டு நீங்கள் மெயில் ஐடி அங்கே கொடுக்குறீங்களா அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க ப்ளஸ் நீங்கள் அங்கே என்னென்ன ஸ்டார் போட்டு மேண்டேட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் யூஜிபிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் அட்மிஷன் எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்து கரெக்டாக கொடுக்கணும் உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஜேபிஜி ஃபார்மேட் 30 KB இருக்கணும் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடணும் சிக்னேச்சரு ப்ளஸ் பேரண்ட் சிக்னேச்சர் அப்ளிகன் சிக்னேச்சர் எல்லாம் 30 KB நீங்கள் அங்கே பிளாக் ஆர் ப்ளூ ஸ்கேன்டு காப்பி அப்லோட் பண்ணணும் கம்பெனி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் எக்ஸர்வீஸ் மணி இப்போ அப்ளிகபிள் நீங்கள் உங்களுக்கு எதனா சர்வீஸ் நீங்கள் கோட்டா எதுனா உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா ப்ளஸ் வேறு எதுனா என்ஆர்ஐ வேறு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது மாதிரி ரெஃப்யூஜி அது மாதிரி கோட்டா எதுனா இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் அப்ளிகபிள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் யூஜிபிஜி 10th 12th மார்க்ஷீட்டு ப்ளஸ் பிஜி சேர்றதா இருந்தால் யூஜி மார்க்ஷீட்டு ப்ளஸ் கன்சல்டேட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் 1 MB யூஜிபிஜிக்கு கன்சல்டேட் ப்ரொவின்சியல்லாம் சேர்த்து 1 MBக்குள்ளே பிடிஎஃப்பாக அப்டேட் பண்ணணும் அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராஸ்பெக்ட் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க யூனிவர்சிட்டி இதோட ப்ராஸ்பெக்ட் அது அப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜெர்னலிசம் சோசியல்ஜி பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பாட்னி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி நியூட்ரிஷன் அண்டு ஜியாலஜி ப்ராஸ்பெக்ட் கொஞ்சம் க்ளீனாக படித்து பார்த்துக்கோங்க டவுன்லோட் பண்ணி எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிஜி பிஜி டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் சர்வர் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எந்த எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இன்னும் 12th ரிசல்ட் வரல ப்ளஸ் டிகிரிக்கும் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ரிசல்ட் வரல ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் அங்கே ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிவிடுங்க நேம் இன் கேப்ஸ் லெட்டர் டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேம் கார்டியன் ஆக்குபேஷன் ஸ்டேட்டு நேஷ்னாலிட்டி ரீஜியன் கம்யூனிட்டி அட்ரஸ் லைன் கம்யூனிகேஷன் உங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஒரு ஒரு லைனில் ஸ்ட்ரீட் 1 ஸ்ட்ரீட்டு கண்ட்ரி டிஸ்ட்ரிக்கு எல்லாமே ஒரு ஒரு லைனில் கரெக்டாக மென்ஷன் பண்ணோம் அது அது கொடுத்துருக்க லைனில் மென்ஷன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆஃப் நான் கொடுத்துருங்க நேட்டிவ் பிளேஸு பர்மனண்ட் அட்ரஸ் 10th மார்க் ஷீட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க எல்லாம் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா டிக்ளரேஷன் அக்ரி கொடுத்துட்டு அப்ளிகன்ட் சைனு ப்ளஸ் பேரண்ட் சிக்னேச்சர் ஜாயின் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும் அடுத்த பேஜில் அமௌண்ட் பேமெண்ட்டுக்கு வரும் நான் யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டலை அடுத்த பேஜில் அப்ளிகன்ட் எப்படி நீங்கள் அப்ளிகேஷனுக்கான அமௌண்ட் காட்டுற மாதிரி வரும் அப்புறம் அப்ளிகன்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்களா அதை வச்சு இங்கே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு அந்த வழியில் சொல்லுவாங்க மெயில் ஐடிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தான் வரும் மொபைல் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் லாகின்ட்டு ஓப்பன் ஆகிடும் அதில் உங்கள் அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லாமே க்ளீனாக காட்டிடும் இது பெரியார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு